الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை நான் இன்ஷாஅல்லாஹ் ஜும்மாவில் விடுபட்ட சில செய்திகளையும் ஜும்மாவுடைய நாளை சார்ந்த சில முக்கியமான தகவல்களையும் சுருக்கமான நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷாஅல்லாஹ். அதாவது ஜும்மாவுனுடைய ஒழுங்குமுறையில் ஒன்று தான், முன்கூட்டியே வந்து அமரணும். அடுத்தது நிறைய மக்கள் பார்க்குறோம் பின்னாடி உட்கார்ந்துருக்குறான். நம்ம எப்பவுமே பின்னாடி இருக்கக்கூடாது, பிந்திய சமுதாயமாகவே இருக்கவே கூடாது. நம்மெல்லாம் முந்தி வரக்கூடிய சமுதாயம் இல்லையா? இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்தா அதுக்குரிய நன்மை வேறு, பின்னாடி இருந்தால் அதுக்குரிய நன்மை வேறு. இப்போ நம்ம முன்கூட்டி வந்தவங்க அல்லாஹ்வு தரக்கூடிய அந்த நன்மையை நம்ம முந்தி கொண்டு என்ன செய்யணும் இருக்கணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவங்க சஃபுகளில் உட்கார்றதுக்கு முன் சஃபுல முதல் வரிசையில் உட்கார்றதுக்கு போட்டி போடுவாங்களாம், முன்சஃபில் உட்கார்றதுக்கு போட்டி போடுவாங்களாம். எந்த அளவுக்கு போட்டி போடுவாங்க, சீட்டு குலுக்கி பார்த்து யார் பேர் வருதோ அவங்க இப்போ ஃபஸ்ட்டு. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் போட்டி போடுவாங்கன்ற அந்த குறிப்பை நம்ம பார்க்குறோம். அதனால் ஜும்மாவுடைய நாளில் சிலர் பார்க்கும்போது தவறுதலாக நினைக்கக்கூடாது. நோயாளிகளாக இருந்தால், முடியாதவர்களாக இருந்தால் சாஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. அல்லது அந்த சஃபுனுடைய இடம் பரிபூர்ணமாகும் போது வேற எங்கேயும் உட்கார முடியாது, அங்கே தான் உட்கார முடியும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடியே வந்துட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நன்மையை நம்ம அடையிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரு சபையில் நம்ம உட்காரும்போது நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி உட்காரமோ அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவங்கள அப்படியே அரவணைக்கிறான். சுபஹானல்லாஹ், நெருங்கி நெருங்கி வந்தால் அல்லாஹ் நெருங்கி வந்து அவங்கள அரவணைக்கிறான். யார் புறக்கணித்து ஓடுறாங்களோ அல்லாஹ் அவங்கள புறக்கணிக்கிறான். யார் வெக்கப்பட்டு அப்படியே பின்னாடி போய் இருக்கிறாங்களோ எல்லாம் வெக்கப்படுறான், அவங்கள வந்து பார்க்குறதில்ல வெக்கப்படுறான். இப்போ சேர்ந்து வரும்போது, நெருங்கி வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவங்கள அரவணைக்கிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்போ இந்த ஒரு சபையினுடைய ஒழுங்கை நம்ம ஆரம்பத்தில் என்ன செய்யணும், பதிவு செஞ்சுக்கணும். அதனால் வந்து நெருங்கி வர்றதுக்கு அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக்கிட்டே இருக்குது. மாணவர்கள் சூழ அமர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போல்லாம் நம்ம காலல்லா கால ரசூலுல்லா அப்படின்னு பேசுகிறோமோ, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த சபையில் பேசப்படுதோ அப்போ நெருங்கி உட்கார்ந்துடணும். அதில் தான் பரக்கத்து இருக்குது, அதில் தான் அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குது. அப்போ நம்ம பின்னாடி வெக்கப்பட்டு கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிர்பந்தமான சூழ்நிலை, தப்பாக எடுத்துக்கூடாது. சில வந்து எனக்கு முடியல, சாஞ்சிதான் உட்கார முடியும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு முடியாத உங்கள் விதி விலக்கு ரைச்சா. அதனால் வந்து நம்மளை நாமளே பின்னாடி இருந்து சாஞ்சி தூங்குறதுக்கு ஒரு வழியை வச்சுக்கிட்டு கவனமின்மையோடு இருப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்கக்கூடாது. இது வந்து தாழ்மையான வேண்டுகோள், ஹதீஸ்லேருந்தும் குரான்லேருந்தும் சொல்லக்கூடிய ஆதாரம், நாமளாக சொல்லலை. சரி, அடுத்தது அன்பிற்குரியவர்களை, இந்த ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புகளை பேசணும், தொழுகையினுடைய சிறப்புகளை பேசணும் இல்லையா? அடுத்தது வந்து இந்த ஜும்மா நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பேசணும். ஏன்னு சொன்னால், இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கு வணங்குவதற்காகவே தேர்வு செய்யப்பட்ட நாள் என்னது, ஞாயிற்றுக்கிழமை. யூதர்களுக்கு சனிக்கிழமை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், உலகளாவிய அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் ஆயிடுச்சு. வணங்குவதற்காக கொடுக்கப்பட்ட நாள் விடுமுறை நாள் ஆயிடுச்சு. ஆனால் வணங்குறதுக்கு நாளை பயன்படுத்தாமல் கூத்தடிப்பதற்கும் அந்த நாளில் தவறான முறையில் பயன்படுத்துவதற்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம், உலகம் முழுக்க பார்க்கலாம். அன்னைக்கு தான் கிளப்புகள் ஓப்பனாக இருக்கும், அன்னைக்கு தான் சினிமா கொட்டகை தியேட்டர்கள் வந்து ஃபுல்லாக இருக்கும், அன்னைக்கு தான் வந்து மக்களே என்ன இன்னைக்கு லீவ் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தண்ணி அடித்து போதையை அடித்து இந்த மாதிரியான அந்த கூத்தடிக்கிற ஒரு சமுதாயமாக இன்றைக்கி உலகம் முழுக்க பார்க்குறோம். இன்றைக்கி அரபு நாட்டில் வெள்ளிக்கிழமை லீவு இல்லையா? ஏன் அல்லாஹ்வுடைய அந்த வணக்கத்தை நிறைவேற்றணும், சிறப்பிற்குரிய நாள் அமல் செய்யணும், இந்த நேரத்தில் உட்கார்ந்து வேலை செய்யவோ அல்லது வேறு வேலைகளை ஈடுபடவோ கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எப்படி ஞாயிற்றுக்கிழமை அந்த மக்கள் வீணடித்து கொண்டிருக்காங்களோ அதே மாதிரி அரபுலகத்தில் நம்ம மக்கள் அதே மாதிரியான இது என்ன, அங்கே வெளியே போவாங்க, இன்றைக்கி எல்லாமே வீட்லேயே நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்கிறோம் பார்க்கணும். பார்க்கக்கூடாத பார்க்குறாங்க நம்ம மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா?
தவறான காட்சிகளை பார்க்கறது, தவறான படங்களை பார்க்கறது எப்போ நடக்குதுங்க? இது எப்போ நடக்குது? எந்த நாளில் நடக்குது? குறிப்பா வெள்ளிக்கிழமை நடக்குது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். வெள்ளிக்கிழமை இவ்வளவு சிறப்பிற்குரிய நாள்னு நம்ம பேசுறோம், கியாமத்து நாள் வரும்னு பேசுறோம். அவ்வளவு சிறப்புரிய நாள்ல நம்ம மக்கள், மற்ற மக்கள் நம்ம பேச வேண்டிய தேவை. அவங்களுக்கு தான் சட்டமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாம் திறந்து விடப்பட்டவர்கள், விளங்கிச்சா? ஆனா நாம இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வட்டம் கெட்டப்பட்டவர்கள், ஒரு வரையறைக்குள்ள நம்ம இருக்கணும். இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது என்று கட்டுக்கோப்புல இருக்கக்கூடியவங்க முஸ்லீம் இல்லையா? அப்ப அந்த நிலையில உள்ள மக்களை தான் இன்னைக்கு பாக்குறோம், வந்து ஆபாச காட்சிகளை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாக்குறத பாக்குறோம். லீவு, வெள்ளிக்கிழமை லீவு, அதனால என்ன ஆபாச காட்சிகளை பாக்குற. சரி, இது பாக்குறதோட நிறுத்துறானா? அடுத்தவனுக்கு ஷேர் பண்றான், அடுத்தவனுக்கு ஷேர் பண்றான். இந்தா நான் பாக்குறது மட்டும் இல்லாம, நான் நாசமா போறது மட்டும் இல்லாம, நீனும் சேர்ந்து நாசமா போ, நீனும் கெட்டு குடிச்சாரப்போ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றது, இது எவ்வளவு பெரிய தீமை தெரியுமா? தான் செய்யறதோட நிறுத்திக்கிட்டா அவன் அவனோட தீமை போயிடும். இவன் அவனுக்கு ஷேர் பண்ண, அவன் இன்னொருத்தனுக்கு ஷேர் பண்ண, இப்படியே அது தொடர் சங்கிலியா போவோம். யார் யாருக்கெல்லாம் அங்கே ஷேர் பண்ணப்படுதோ, எவன் முதல்ல ஷேர் பண்ணா அவ்வளோ தீமைகளும் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும் கிரெடிட்டா. இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு தெரியுமா? அதனால அன்பிற்குரியவில்லை, அது இந்த குறிப்பா அந்த நாளில் வெள்ளிக்கிழமை நடக்குது பாருங்க. சார் அது மட்டுமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமேண்டு வச்சுட்டா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க பாப்போம். வெள்ளிக்கிழமைன்னு வந்தா பெரும்பாலும் நமக்கு என்ன ஞாபகம் வருது? என்னது என்னது? தொழுகிறது. அது நன்மையான காரியம். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம இப்போ அதை தான் பேசுறோம். நன்மையான காரியங்களை பேசிட்டோம், இப்போ கீழே இறங்கிட்டோம். அதனால இப்போ என்ன நடக்குது, கூத்துகள், அதான் நம்ம பேசுறோம். பெரும்பாலும் கரெக்டாக சொன்னார், கரெக்டாக சொன்னார். தூங்குறது வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டா அது தூங்குவதற்குரிய நாள். நம்ம மக்கள் போட்டாங்க ஒரு கட்டம், விளங்கிச்சா? வெள்ளிக்கிழமைன்னா நல்லா தூங்கணும், வேற எந்த வேலையும் சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு தூங்குறானா, ஃபஜ்ர் தொழுகையும் கட்டாயம். டியூட்டின்னு இருந்தா அந்த ஃபஜ்ர் தொழுகையும் கூட தொழுவான், அது டியூட்டிக்காக வேண்டியாவது தொழுவான். புரியுதா? இன்னைக்கு அப்படிதானே நம்ம கம்பெனியில இருக்கிறோம், தொழுகிற நேரம் வருது, என்ன பண்றோம்? தொழுகைக்கு போயிடுறோம், கரெக்டா போறோம். வெள்ளிக்கிழமை லீவு, எது லீவு? கம்பெனி லீவு. இவன் தொழுகைக்கு சேர்த்து லீவ் விட்டுறான். புரியுதா? நாட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மாசம் மூணு மாசம் வெக்கேஷன் போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு லீவு, தொழுகை. இந்த மூணு மாசமும் தொழுகைக்கு லீவ் விட்டுறான். அப்ப எதுக்காக வேண்டி தொழுகிறோம்? வெள்ளிக்கிழமைய தொழுகிறத மிஸ் பண்றோம் பாருங்க. அப்ப இது இவ்வளவு முக்கியம் உள்ள ஒரு நாள்ல நம்ம தொழுகையை மிஸ் பண்றோம். இப்ப என்ன பண்றோம்? தூங்குறோம். அதை தூங்குறதுலயே நான் நேரத்தை கழிக்கிறோம். தூங்கக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோதான் தூங்கணும்னு ஒரு நாள் இருக்குது, ஒரு நேரம் இருக்குது. ஆறு மணி நேரம் குறைந்தபட்சம், ஏழு மணி நேரம், எட்டு மணி நேரம் தூங்கலாம். இதை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பிரிச்சே தூங்கலாம். ஒரேடிய நைட்டில் தூங்குற தூக்கம் மதியானம் 12 மணி வரைக்கும் தூங்குறதா, நான் ஸ்டாப்பாக தூங்குறதா, மறுபடியும் போய் சாப்பிட்டு தூங்குறது, திரும்ப நைட்டில் முழிக்கிறது, இது வந்து நமக்கு டேஞ்சர். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வெள்ளிக்கிழமையில் இருக்கிறத நம்ம மாற்றோம். ஓகே, நம்ம வேலையில் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், இந்த ஒரு நாளாவது தூங்குங்க, பிரச்சனை இல்லை. ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கலாமா, ஒரு மூணு மணி நேரம் தூங்கலாமா? சரி, அதுக்கு பிறகு என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜும்மாவுக்கே லேட்டாக வர்றது என்று சொன்னால் அது அந்த தூக்கம் வந்து சரியான தூக்கம் கிடையாது. அதனால இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். சரி, அடுத்தது ஜும்மாவுடைய நாளில் வந்து வேற என்னெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்கணும், நிறைய பேருடைய செய்திகளை வந்து கேள்விப்படுறோம், தவறான செயல்களை செய்யக்கூடியவர்களாக. குறிப்பாக வந்து எல்லாரும் கிடையாது, சில ஹவுஸ் டிரைவர்கள், அவங்களுக்கு வந்து அதுக்குரிய சூழல் சந்தர்ப்பம் வந்து அமைஞ்சிருது வீட்டில் வேலை செய்கிறதுனால. அப்படி அமையும் போது என்ன ஆகுதுன்னா அதில் அவன் மாட்டிடுறான். இன்றைக்கி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள், ஹத்தாமாக்கள், அவங்களுக்கு சில வீட்டில் வந்து விடுமுறை விட்டுட்டு அவங்க ஏதாவது சொல்லி வெளியே வந்துடுறாங்க. இதில் நம்ம ஆள் முஸ்லீமு வெள்ளிக்கிழமை நாளில் அந்த காட்சியை போய் பார்த்து செஞ்சுட்டு தப்பான காரியத்தில் ஈடுபடுறான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய டேஞ்சர், எவ்வளோ பெரிய ஒரு நோய். இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தகாத உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில். சுபஹானல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாளில் இது எவ்வளோ பெரிய துரோகம், மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையா? இந்த கல்லை உறவு வைக்கிறது என்பது தான் சொந்த மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையா? இந்த மனைவி இந்த மாதிரி செஞ்சா நம்ம ஜீரணிக்க முடியுமா? கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க. மனைவி மட்டும் யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு சட்டம் போடுறோம் ஒரு பக்கம்,
ஆனா நாம எல்லா வேலைகளையும் செய்றோம். நாங்க செய்யலாம், அவங்க செய்ய கூடாது. அப்படியா? அப்ப இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கறோம். நிறைய பேர் வந்து இந்த தவறான செயல்களை சிக்கி இருப்பவர்கள் நிறைய பேர் பார்க்கறோம். அதுல ருசி கண்டுட்டா அவ்வளவுதான், அதுல மாட்டிறான். அதனால இந்த வெள்ளிக்கிழமை இந்த செயல்களை செய்யக்கூடிய மக்கள் வந்து மாறணும். அவங்க யாராவது அப்படி இருப்பார்களேன்னா அவங்களுக்கு நீங்க எடுத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். நமக்கு அதுக்குரிய பொறுப்பு கடமை இருக்குது. நம்முடைய சகோதரன் இப்படி ஒரு தவறான வழிக்கு போகக்கூடாது. அவன் நரகத்தின் விளிம்புல நிக்க கூடாது. அவனை நம்ம வந்து கைப்பற்றணும். அவனை நம்ம அந்த திசையிலிருந்து மாற்றணும். அது நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இப்ப வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நடக்கிறத நிறைய பார்க்கிறோம். அதனால இது அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எந்த அளவுக்கு சொல்றான், வலா தக்ரபு ஜினா, நீங்க விபச்சாரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்றான். செய்யாதீங்கன்னு கூட சொல்லல, அந்த வாசல்லையே நெருங்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்வதற்கு, தகாத உறவை மேற்கொள்வதற்கு என்ன என்ன இடம், ஆரம்ப இடங்கள் இருக்குமோ அதுல கூட நெருங்கிறாதீங்க. ஆரம்ப இடம் என்ன? முதல்ல பாக்குறது, தவறான முறையில பாக்குறது, அதுக்கு கூட போயிடாதீங்க. அடுத்தது பேசுறது, தவறான முறையில குலைந்து பேசுறது, சிரிச்சு பேசுறது, கான்டாக்ட் நம்பரை வாங்குறது, அப்புறம் பேசுறது, மிஸ்கால் அடிக்கிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில முடிவு தகாத உறவுல மேற்கொள்ற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடானது, அருவறுப்பானதுன்னு எல்லாம் சொல்றான். அவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது அதுக்கு, சாதாரண தண்டனை கிடையாது. அதனால அன்பிற்குரியவர்களே, யாராவது இப்படி நம்முடைய சகோதரர்கள் இந்த வலையில சிக்கி இருப்பார்களே, ஆனால் அவர்களை பாதுகாப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அவன் செய்யறான் நமக்கு என்ன, அவன் போறான் நமக்கு என்ன, இப்படின்னு நீங்க இருந்தீர்கள் என்றால் நாமும் குற்றவாளி ஆயிரும். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய கடமை, தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும், அதை விளங்கணும். எனக்கு என்னன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தா நாளைக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பான். உங்கள யாராவது ஒருவர் தீமையை கண்டால் அவர் கையால தடுக்கட்டும், அல்லது அவருக்கு அதுக்கு சக்தி பெறவில்லை என்றால் அவர் நாவால தடுக்கட்டும் என்று சொன்னாங்க. அதுக்கும் முடியலையா, வெறுத்து ஒதுங்கட்டும் சொன்னாங்க. நம்ம இந்த மூணுல எந்த நிலையிலும் இல்லை, இந்த மூணுல எந்த நிலையிலும் இல்லை. கையால தடுக்கிறதும் கிடையாது, நாவால சொல்றதும் இல்லை, சரி வெறுக்கிறதா அதுவும் கிடையாது. அவன் போற கிடக்குறான் அப்படின்னு போற, அது வெறுக்கிறதும் இல்லை. இந்த வெறுக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடிஷனலா சொன்னாங்க, உதாலிக்க அல்லாஹுல் ஈமான், கையால தடுக்கல, வாயால சொல்லல, நீ வெறுக்கிறன்னு சொன்னா இது வந்து ஈமான்ல ஆக பலஹீனமான நிலை. உன்கிட்ட இருக்கிற ஈமான்ல பலஹீனமான நிலை. நீ ரெண்டுல ஏதோ ஒன்ன செஞ்சிட்டா அது ஈமான்ல உயர்ந்த நிலை. நீ ரெண்டையும் செய்யல, வெறுக்கிறேன்னு சொன்னா அது ஈமான்ல பலஹீனமான நிலை. இப்ப நம்ம அதையும் செய்யலன்னா ஈமானே சுத்தமா இல்லாம போயிருமே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம எந்த நிலையில, அப்ப நம்ம இதுக்கு பொறுப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னாலும் இன்னாலும் சொல்லி சொல்லல, யாராவது உங்கள தீமையை கண்டால் கையால தடுக்கட்டும், அல்லது நாவால் தடுக்கட்டும், அல்லது அதற்கு சக்தி இல்லாட்டா வெறுத்து போட்டும்னு சொன்னாங்க. புரியுதா? இப்போ சக்தி இல்லாட்டதான் வெறுக்கணும். கையால தடுக்க முடியல, அதுக்குரிய ஆற்றல் இல்லை, சரி நாவால எடுத்து சொல்லுவோம், அதுக்கு முடியல, அந்த அளவுக்கு பவர் சக்தி இல்ல, விருப்பம் அப்படின்ற உணர்வோட போனா நம்மால என்ன பண்றானா, ஆதரிக்கிறான். என்ன பண்றான்னு சொன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றான். அந்த மாதிரி ஆளோட இன்னும் நல்லா பழகிட்டு இவன் வந்து நல்ல ஒருவனா நல்லவனா இருந்தாலும் இவனும் அதை மாறிடுறான் ஆட்டோமேட்டிக்கா, அவனோட சேர்ந்து சேர்ந்து. இப்ப வெறுப்புணர்வும் இல்லை. அதனால அன்பிற்குரியல இதெல்லாம் எப்ப நடக்குது? இந்த சிறப்பிற்குரிய நாள், மகத்துவம் பொருந்திய நாள் வெள்ளிக்கிழமை என்ன செய்யுது, நடக்குது. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அன்பிற்குரியவர்களை முடிச்சுக்கணும். கடைசியாக இந்த நாளில் வந்து கூத்தடிக்கிறத பார்க்குறோம், சூதாட்டம் விளையாடுறது. சில அறைகளுக்குள்ளே போனால் சூதாட்டங்கள், காடை வச்சு விளையாடுறது, அந்த பழக்கமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. சூதாட்டம் விளையாடுறது எவ்வளோ பெரிய ஹராமு, இந்த காசு ஒட்டுமா, இந்த காசு நம்ம ரத்தத்தோட கலந்தா அது உண்மையான ஹலாலான ரத்தமாக அது மாறுமா, இந்த மாதிரியான தவறான முறையில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நம்ம கொண்டு போய் மனைவிட்ட கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கும் போய் நாம செய்கிற ஹராம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு. நம்மனால அவங்க சோதிக்கப்படலாமா? இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். அதனால வெள்ளிக்கிழமையில எந்த சிறப்பிற்குரிய நாள், அமல் செய்வதற்குரிய நாள் என்று நமக்கு மார்க்கம் கற்று தந்திருக்கிறதோ அந்த நாளில் தான் மார்க்கத்திற்கு முரணாக நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இதுலேருந்து பாதுகாக்கணும். இது மாதிரியான சகோதரர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறாங்க, பாவம் அவங்க.
அவங்க வந்து ஏதோ ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களோட சேர்ந்து ஒரு இணைப்புல பின்னி பிணைந்து அவங்களோட மாட்டிக்கிட்டாங்க, சிக்கி இருக்கிறாங்க. அவங்கள அழகான முறையில் கேட்ச் பண்ணி, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, நல்ல முறையில் எடுத்து சொல்லி, அவங்களுக்கு ஒரு சகோதரத்துவத்தை பேசி, அவங்கள தடவி கொடுத்து, அவங்களுக்கு நீங்கள் ஒரு உணவை கொடுத்து, ஹோட்டலுக்கு கூட்டு போய் கொஞ்சம் நாலு விஷயங்களை பேசி, இந்த மாதிரி ஒரு இணைப்போடு பேசி அவங்கள மாற்றணும். அவங்கள மாற்றுவதற்குரிய வழிகளை நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். எனவே சுய சிந்தனையோட செல்ஃபீஸாக நாம் மட்டும் சொர்க்கம் போகணும், நம்ம மட்டும் வணங்கணும், நம்ம மட்டும் தொழணும் அப்படின்ற நிலையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு அறிய தருகிறேன். அதே மாதிரி மாஷால்லா நிறைய முகங்கள், புதிய முகங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறீங்க அல்ஹம்துலில்லா. நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது, இங்கே ஜும்மா நடக்கிறது, இது மாதிரியான உரைகள் நடக்கிறது, ப்ரோக்ராம் நடக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய நம்முடைய தமிழ் மக்களுக்கு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தாயிஃப்ல. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பாருங்க ஜும்மாக்கு போனேன், இப்படி நடத்துகிறாங்க, வாங்க நம்ம கொண்டு போய் போவோம், நம்ம போவோம், ஒன்றா போகலாம். அப்படி அவங்களோட ஜாயின் பண்ணணும், அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சொல்கிறதோடு நிறுத்தக்கூடாது, அவங்களோட சேர்ந்து வர்ற அளவுக்கு அப்பப்போ நினைவுபடுத்தி கொண்டு இந்த மாதிரி இருந்து சொன்னால் உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். அவங்கள கூட்டு வந்து அவங்களும் கேட்க, நன்மைகளை செய்ய, அவங்களும் வந்து நல்லவர்களாக மாறுனாங்கன்னு சொன்னால் அந்த நன்மைகள் என்ன செய்ய உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான விஷயங்களை இன்ஷால்லா ஈடுபடுவோமா. சரி, அடுத்தது வந்து மாஷால்லா ஷேக் ஹாஸ்மி அவர்கள் தாயிஃப்னு ஒரு 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 தளம் வச்சுருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அதில் மாஷால்லா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து இப்போவும் நிறைய மக்கள் அதில் இல்லாமலும் இருக்கிறீங்க. இப்போ யாரெல்லாம் அதில் இல்லையோ அவங்க வந்து நீங்கள் உடனடியாக ஷேக் அஸ்மி அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு என் நம்பரை ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணால் என்ன நடக்கும், என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இங்கே தாயிஃப் தாவா சென்டர் மூலமாக நடக்குது, அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நாலு நல்ல காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யாராவது மூத்தாவனா, யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தால், அந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடனே தெரிவதற்கு தாயிஃப் தமிழ் தாவான்ற ஒரு தளம் இருக்குது. அந்த தளத்தில் நீங்கள் என்ன செய்ய பதிவு செய்யுங்க. அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத நண்பர்கள், தமிழ் மக்கள் இருப்பார்களேயானால் அல்லது சிங்கள மக்கள் இருப்பார்களேயானால் அதையும் நீங்கள் ஷேக் ஹாஸ்மி அவர்களோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய நம்பரையும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாலு விஷயங்களை சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அந்த நாட்டில் அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசுனா உடனே ரீச் ஆகும். அவங்க நம்ம நாட்டில் போய் பேசுகிறத விடவும் இங்கேருந்து பேசுவதற்கு ஒரு ரொம்ப ஈஸியாக அவங்க கேட்ச் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா தனிமையில் இருக்கிறாங்க, குடும்பத்தில் இல்லை, பிரிஞ்சு இருக்கிறாங்க, இந்த நாட்டில் இருந்து சம்பாதிக்கிறாங்க, நிலைகளை பார்க்குறாங்க. அப்படி சொல்லும் போது தாவா பணி செய்யும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நான் முஸ்லீம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நம்பர்களை நீங்கள் எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அதே மாதிரி தாவா பணிக்காக நீங்கள் அவங்க அறைக்குள்ளே வந்து இருந்து நாலு விஷயங்களை கொஞ்சம் பேசணும், ஒரு பொதுவான அட்வைஸ் பேசணும்னு சொன்னால் அவங்க ஷேக் அவங்க வருவாங்க. இப்போ இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்பர்களை கொடுங்க. அது மாதிரி உங்களுடைய நம்பர்களை கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அவங்களுடைய நம்பர்களை கொடுங்க, அந்த குரூப்பில் இணைந்துக்கங்க. இது ஒரு நல்ல ஒரு சூழல், நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இல்லை என்னன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய சூழல் அப்படி, நட்பு வட்டாரங்கள் அப்படி, இந்த மாதிரி நம்ம இணைஞ்சி தாவா ப்ரோக்ராம் ஜும்மா இப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்ள சேஃப், செம்ம செம்ம பாதுகாத்து கொண்டு அல்லாவோடு அந்த தொடர்போடு இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்து அறைக்குள்ளே உட்காந்து தவறான காட்சிகள், தவறான செய்தி எல்லாம் அப்படியே தான் போகும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் காலம் போயிடுச்சு, முடிஞ்சது முடிந்து விட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கை நிலையை நம்ம மாற்றுவோம். மௌத் என்பது எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அதனால் அதுக்குரிய தயாரிப்புகளை மேற்கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நல்ல சூழலை தந்து, மார்க்க நெறியை நமக்கு கொடுத்து, அதன் மூலமாக செயல்வடையும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும், இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதமான ஞாமத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தந்து, உயர்தரமான சொர்க்கச் சோலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் நுழைவிப்பானாக. அதிலும் குறிப்பாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பக்கத்தில் அருகில் அமர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய கையால் மதுரமான அந்த ஹவுதுல் கௌசர் என்ற நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.